ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரையிலும் அவனுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் கவனம் எடுக்கிறது. ஆரோக்கியத்தை வழங்குவது மாத்திரமல்லாமல் அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கின்ற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் செய்த போதனையை போன்று இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு மதமோ சித்தாந்தமோ சொல்லவில்லை. ஒரு மனிதனின் பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரையிலும் அவன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். பிறந்த குழந்தைக்கு 2 ஆண்டுகள் முழுமையாக நீங்கள் தாய்ப்பால் கொடுங்கள். அல்லாஹ் சொல்றான் எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய பல்வேறு வியாதியை தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மருந்து என்று மருத்துவம் சொல்கிறது, அறிவியல் சொல்கிறது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்குன்னா இறைவனை வழிபடுகிறோம் என்பதற்காக கூட உன் ஆரோக்கியத்திற்கு கேடு ஏற்படக்கூடாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. கடுமையான குளிர் ஒதுவு செய்து விட்டுதான் தொழ வேண்டும். ஒதுவு செய்தால் உன்னுடைய உடல்நலம் பாதிக்கும் என்று சொன்னால் நீ தயமம் செய்து கொள். பயணத்தில் இருந்த போதிலும் கூட இறைவனை வணங்க வேண்டும் என்று தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த பயணத்தால் உனக்கு பல்வேறு அவதிகள் ஏற்படும் என்று சொன்னால் தொழுகையை சுருக்கிக் கொள். கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏராளமான அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவன் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு மணி துளிகளிலும் இறைவனுடைய அருள் கொடைகளை அனுபவிக்காமல் இல்லை. இந்த உலகம் முழுக்க இறைவனினுடைய அருள் கொடை வியாபித்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்கின்ற பொழுது என்னுடைய அருள் கொடை உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வின் அருள் கொடைகளை அனுபவிக்கிறது, மனிதனும் அனுபவிக்கின்றான். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் வாழ்வதற்காக உணவளிக்கின்றான், அவனுக்கான இருப்பிடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அவனுக்கான உடையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அவன் சுவாசிப்பதற்கான மூச்சு காற்றை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடைகள் இருக்கிறதே, எண்ணற்ற அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு அருள் கொடையாக இருந்தாலும் அது அல்லாஹ் அவனுக்கு வழங்கியது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தில் இறைவனால் வழங்கப்பட்ட அருள் கொடைகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இப்படிப்பட்ட அருள் கொடைகளை எந்த ஒரு மனிதனும் ஒவ்வொன்றாக கணக்கிட நேரிட்டால் அதை எண்ணி முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 2 இடங்களில் இப்படி சொல்கின்றான். அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளை அவன் கணக்கிட நேரிட்டால் ஃபலா துஹ்சூஹா, அதை கணக்கிட முடியாது, எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு ஏராளமான அருள் பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இப்படி இறைவனுடைய அருள் பாக்கியங்களை பெற்ற மனிதர்கள் அவன் செய்த அருள் கொடைகளை என்றாவது நினைத்து பார்த்திருக்கின்றார்களா? முதலில் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு மனிதன் நன்றி செலுத்த வேண்டுமானால் நன்றி செலுத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் என்னென்ன அருள் கொடையை நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை மனிதன் முதலில் நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுவதே அவன் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் தான். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மனிதர்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். இறைவனுடைய அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் கொடைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஹல் மின் காலிக்கின் கைருல்லாஹி யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கின்றானே, இப்படிப்பட்ட இறைவன் வேறு இறைவன் இருக்கின்றானா? அல்லாஹ்வை தவிர்த்து வேறு கடவுள் இருக்கின்றானா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், லா இலாஹா இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. ஃபன்னா துஃபகூன், நீங்கள் எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள்? ஏன் நீங்கள் சிந்திக்க மறுக்கின்றீர்கள்? ஏன் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நினைவு கூற மறுக்கின்றீர்கள் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் மனிதர்களுக்கு செய்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள். உதுகுரு நிஅமத்தல்லாஹ், இந்த வார்த்தையை பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லிக்காட்டுவதை பார்க்கிறோம். அப்படி இறைவன் மனித குலத்திற்கு செய்த பல்வேறு அருள் கொடைகளில், பல்வேறு நியமத்துகளில்
மனிதன் மறந்த சிந்திக்க மறந்த இரண்டு அருள் குடைகள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்துகின்றார்கள். ஏராளமான அருள் குடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான், ஆனால் இரண்டு அருள் குடைகள் இருக்கிறது, இதை பற்றி மனிதன் பொறுப்படுத்துவதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நியமத்தான் இரண்டு அருள் குடைகள் இருக்கிறது, மக்ஃபூன் ஃபீஹிமா கஸீரும் மினன்நாஸ், அது குறித்து அதிகமான மக்கள் சிந்திப்பதே இல்லை, அதை பொறுப்படுத்துவதே இல்லை. அது என்ன நியமத்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார்கள், ஒன்று அஸ்ஸிஹத்து ஆரோக்கியம், இன்னொன்று வல் ஃபரா ஓய்வு. இறைவன் வழங்கிய எண்ணற்ற அருள் குடைகளில் மனிதன் கவனமற்று இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான அருள் குடைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்துகின்றார்கள். அந்த இரண்டு அருள் குடை என்ன? ஒன்று ஆரோக்கியம், அவன் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பேரருள் அது. இன்னொன்று ஓய்வு. ஆரோக்கியம் எந்த அளவிற்கு பேரருள்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவருடைய வாழ்நாளில் கடைசி நேரத்தில் மக்களுக்கு செய்த அந்த உபதேசத்தின் ஒன்றை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவுபடுத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் செய்த உபதேசத்தில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்அலுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா, மக்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள், வல் ஆஃபியா ஆரோக்கியத்தை கேளுங்கள். இந்த ஆரோக்கியம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபயின்ன நாஸ லம் யுஅது பஅதல் யகீன் ஷைன் கைரம் மினல் ஆஃபியா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இறை நம்பிக்கை, இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை என்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த நம்பிக்கை இருக்கிற இந்த நம்பிக்கை இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பேரருள். அந்த நம்பிக்கைக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருளை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம். ஹிதாயத்திற்கு பிறகு, ஈமானிய உறுதிக்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனிதருக்கு செய்த மிகப்பெரிய பேரருள் அவனுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த ஆரோக்கியம் என்கின்ற இந்த நியமத்தை வழங்கப்பட்ட நாம் அது குறித்து என்றாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா? ஓய்வு என்கின்ற இந்த நியமத்தை வழங்கப்பட்ட நாம் அது குறித்து என்றாவது சிந்தித்திருக்கின்றோமா? பொதுவாக மனிதன் அவனுக்கு வழங்கப்பட்ட அருள் குடையினுடைய வெகுமதியை, அவனுடைய பெருமதியை எப்பொழுது உணர்கிறான் என்று சொன்னால், அவனை விட்டு அது கடந்து சென்ற பிறகுதான் அது பற்றி உண்டான நன்மைகளை அவன் உணர்கிறான். பார்க்கிறோம், எத்தையோ மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓய்வை வழங்கியிருக்கின்றான். ஓய்வு வழங்கப்பட்டவர்கள் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத், அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா? இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய பலரும் உடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய மனிதநேய பணிகள் எத்தையோ இருக்கிறது, மனிதநேய சேவைகள் எத்தனையோ இருக்கிறது, அந்த சேவைகள் செய்வதற்கு முன்வாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை, நான் என்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும், என் பெற்றோருடைய கவனிக்க வேண்டும் என்று மனிதநேய பணிகளை செய்வதற்காக அழைப்பு விடுகின்ற பொழுது பலருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, எனக்கு நேரம் இல்லை. அதே வேளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ நிரந்தரமான ஓய்வென்று ஒன்றை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான், அது அவனுடைய முதுமை. அந்த முதுமை பருவத்தில் பல காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுவான், ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது, அந்த நேரத்தில் அவனுக்கு அதை செய்து முடிப்பதற்கான உடல் ஒத்துழைக்காது. அப்ப இந்த இரண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு ஒரு சேர வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அது இறைவனுடைய மிகப்பெரிய பேரருள். குறிப்பாக நமக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியம், மழைக்காலங்கள் இது போன்ற காலங்களில் நோய் பரவலை பார்க்கிறோம், பலர்களும் வியாதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், காய்ச்சல் வருகிறது, திரும்ப திரும்ப அவர்கள் மருத்துவம் செய்த போதிலும் கூட அந்த காய்ச்சல் திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கிறது, கேட்டால் ஏதோ ஒரு வகையான வைரஸ் பரவுகிறது என்று சொல்கிறார்கள். இது போன்ற இந்த வியாதி பரவக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் மனிதன் அவனுடைய ஆரோக்கியம் குறித்து சிந்திக்கின்றான். எந்த ஒன்று அவனை விட்டு கடந்து சென்று விடுமோ அப்பொழுதுதான் அதனுடைய வெகுமதியை அவன் புரிகின்றான். பார்க்கின்றோம், எத்தனையோ மனிதர்கள் வியாதியால் பீடிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு ஆரோக்கியமான ஒருவன் உணர்வதில்லை. எப்பொழுது அவன் உணர்கிறான் என்று சொன்னால் அந்த வியாதி தனக்கு வருகின்ற பொழுதுதான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு இந்த வியாதியை தந்து விட்டானே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோயை தந்து விட்டானே, என் வாழ்க்கையில் நான் ஆரோக்கியத்தை இழந்து விட்டேனே என்று அப்பொழுது அதனுடைய வெகுமதியை உணர்கிறான்.
ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பேரருள், மிகப்பெரிய பாக்கியம் அது. ஆனால் மனிதன் எதை பாக்கியமாக நினைக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா மனிதனுடைய மனநிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர்கள் எதை அல்லாஹ்வுடைய அருளாக அல்லாஹ்வுடைய பாக்கியமாக நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பொருளாதாரம், காசு பணம், வசதிகள். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய காசு பணம் பொருளாதாரம், அது அல்லாஹ்வுடைய அருள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் கூட சொல்கின்றான், ஜும்மாவுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் நீங்கள் இறைவனுடைய அருளை தேடுங்கள். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. இறைவனுடைய அருள் என்று பொருளாதாரத்தை சொல்கிறான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அருளின் மகத்துவத்தை உணர்ந்த அளவிற்கு, ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றவன் தன் பிள்ளை இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய பேரருள் என்று, குழந்தை பாக்கியம் அல்லாஹ்வுடைய அருள் என்று உணர்ந்த மனிதன், பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் அருள் என்று உணர்ந்த மனிதன், பிள்ளை செல்வம் அல்லாஹ்வுடைய அருள் என்று உணர்ந்த மனிதன், என் வாழ்க்கையில் நான் பிறந்ததில் இருந்து அல்லாஹ் இதுவரையிலும் எனக்கு செய்த ஆரோக்கியம், அது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய பேரருள் என்று யாராவது உணர்ந்திருக்கின்றோமா? அதை உணர்த்துவதற்கான பல்வேறு வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி கம்ஸுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஐந்து இருக்கிறது. ரத்து ஸலாம், ஸலாமுக்கு பதில் சொல்வது. வஸ்தஜாபு தஆவா, ஒருவர் உணவளிக்கிறார் என்று சொன்னால் அந்த உணவளிப்பதில் பங்கெடுப்பது, விருந்திற்கு பங்கெடுப்பது. வ தஸ்மியத்துல் ஆதிஸ், தும்மியவருக்கு மறுமொழி கூறுவது. வ இத்திபாவுல் ஜனாயிஸ், ஒரு ஜனாசாவை பின்தொடருவது. இந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இயாதத்துல் மரியம், நோய் நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொன்னாங்க. இந்த கடமையை நம்மில் பலரும் செய்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் நோய் நொடிக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை போய் நலம் விசாரிக்க செல்கின்றோம். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர்கள், வியாதியால் பீடிக்கப்பட்டவர்களை போய் நாம் நலம் விசாரிக்கின்றோம். இப்படி நலம் விசாரிக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேர் அவரை போய் நலம் விசாரிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உத்தரவு இருக்கிறோம். அல்லாஹ் இது போன்ற வியாதியிலிருந்து என்னை பாதுகாத்தானே, அப்படிப்பட்ட இறைவனுக்கு எல்லா புகழும் என்று உளமாற தன் உள்ளத்தில் இறைவனுக்கு, அவனுக்கு அல்லாஹ் செய்த அந்த நியமத்து என்கின்ற, ஆரோக்கியம் என்கின்ற நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தினர் இருக்கிறோம். ஆனா நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம யாராவது நோய் விசாரிக்க செல்வோம், அவருடைய நண்பராக இருக்கலாம், அல்லது நமக்கு வேண்டப்படாதவர்களாக கூட இருக்கலாம். அந்த நேரத்துல நம்முடைய சிந்தனை எங்கே செல்லும்னு சொன்னா, என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வியாதி அவனுக்கு பீடித்து விட்டது, அவன் நல்லவனா கெட்டவனா எந்த தீர்மானிக்கக்கூடிய நிலையில் தான் செல்வோமே தவிர, அந்த நேரத்தில் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் அவனுக்கு செய்த அருள் கூடையை சிந்தித்து பார்ப்பதற்காக, நினைத்து பார்ப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை சொல்கிறார்கள். அதில் ஒன்றுதான், உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள். ஒன்று இலாமன் அஸ்வலமின்கும், எல்லா வகையிலும் உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்கள், நீங்கள் பெற்ற பாக்கியத்தை விட குறைவான பாக்கியங்கள் பெற்றவர்கள், அவர்களை நீங்க பாருங்க. அப்படி பார்த்தால்தான் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த நியமத்தினுடைய அந்த வெறுமதி, அந்த பெகுமதியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. நோய் நலம் விசாரிக்க சென்றால் ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வியாதியில் இருந்து என்னை பாதுகாத்தான், என்ன ஆரோக்கியமா வச்சிருக்கிறான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பல வியாதிகள் அவர்களுக்கு வந்து, சாதாரணமாக தலைவலி, காய்ச்சல், இப்படியே மூத்தா போயிருப்பாங்க. எந்த அளவிற்குன்னா, ஒரு மிகப்பெரிய வியாதிக்கு பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில் மருத்துவம் செய்யக்கூடிய அளவிற்கு உண்டான வியாதிக்கு உள்ளாக்கப்படாமல் சாதாரண தலைவலி காய்ச்சலுடைய எத்தனை பேர்கள் மரணிக்கின்றார்கள் பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த நியமத்திற்காக நாம் என்றாவது நன்றி செலுத்தியிருக்கின்றோமா? நாம் உண்டக்கூடிய சாப்பாடு, உணவு, அதை ஜீர்ணிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சக்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலில் வழங்கியிருக்கின்றானே. இன்னைக்கு பார்க்கிற எத்தனை வியாதிஸ்தர்கள், குறிப்பாக கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள், இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அந்த கிட்னியினால் பாதிக்கப்பட்டு வாரத்தில் 5 நாட்கள், வாரத்தில் 4 நாட்கள் டயாலிசிஸ் செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்தான். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அவர் விரும்பியதை சாப்பிட முடியுமா? அவர் விரும்பியதை சாப்பிட முடியாது என்பதை தாண்டி அவர் விரும்பி அளவு சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வியாதி அது. மருத்துவர் என்னென்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் என்று ஒரு பட்டியலை ஒரு லிஸ்ட கொடுப்பாரு வைத்தியர் மருத்துவர். அதோடு சேர்த்து எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதையும் கொடுத்து விடுவார். குறிப்பாக தண்ணீர் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். மழை நீரை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மா முபாரக்கும் அல்லாஹ் சொல்றான். இறைவனுடைய பரக்கத் பொருந்திய தண்ணீரை நாம் வானத்திலிருந்து உங்களுக்கு இறக்குகின்றோம். அது நிறைய பேருக்கு அருளாக இருக்கிறது. சிலர்களுக்கு சில வேளைகள் அல்லாஹ் அதை சோதனையாகவும் மாற்றுகிறான். தண்ணீர் இருக்கின்றதே அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கூடை. அந்த தண்ணீர் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அத்தியாவசியம் அது. அந்த தண்ணீர் கூட இவருக்கு மருத்துவர் வந்து அளந்துதான் குடிக்கணும். ஒரு அரை லிட்டர் தான் தண்ணீர் சேரணும் அல்லது ஒரு ஒரு லிட்டர் தான் தண்ணீர் சேர வேண்டும். அந்த ஒரு லிட்டர் தண்ணீரில் தான் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, அது காலை உணவாக இருந்தாலும் மதிய உணவாக இருந்தாலும் நீங்கள் அணுகக்கூடிய தேநீராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவ்வளவுதான் அந்த ஒரு லிட்டர் அதில் சேரத்தான் செய்யும் என்று அளந்து கொடுக்கின்றாரே. இப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்திருக்கிறான் சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று. ஆனா நாம என்னதான் பெருசா நினைக்கிறோம்? காசு பணத்தை தான் பெரிதாக நினைக்கின்றோம், பொருளாதாரத்தை தான் பெரிதாக நினைக்கின்றோம். இன்றைக்கு காசு பணம் உள்ளவர்கள், மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய பொருளாதாரம் என்கின்ற பேருளை பெற்ற பலர்களுக்கு அதை கொடுத்த இறைவன் வியாதியை கொடுத்திருக்கின்றான். கை நிறைய காசு இருக்கிறது, எவ்வளவு பெரிய உயர் ரக மருத்துவத்தையும் செய்யலாம் என்ற நிலை இருந்தாலும் கூட நிரந்தர தீர்வில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல வியாதிகளுக்கு பிடிக்கப்பட்ட எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்கிறோம். ஆனால் ரோட்டோரமாக வீடு கூட இல்லாமல், தங்குவதற்கு இடம் கூட இல்லாமல், தங்குவதற்கு வீடு கூட இல்லாமல் ரோட்டோரமாக படுக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறானே. அப்ப இந்த ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித வாழ்க்கையில் மனிதர்களுக்கு செய்த மிகப்பெரிய பேரருள். அதற்கு மனிதன் நன்றி செலுத்தவில்லை, அதை மனிதன் நினைவு கூறவில்லை. என்றைக்காக நினைச்சு பார்த்திருக்கிறோமா? அப்ப இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கின்ற வரையிலும் அவனுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் கவனம் எடுக்கிறது. ஆரோக்கியத்தை வழங்குவது மாத்திரமல்லாமல் அவனுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடக்கூடாது, அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கின்ற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் செய்த போதனையை போன்று இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு மதமோ சித்தாந்தமோ சொல்லவில்லை. ஒரு மனிதனின் பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு வரையிலும் அவன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். பிறந்த குழந்தைக்கு 2 ஆண்டுகள் முழுமையாக நீங்கள் தாய்பால் கொடுங்கள் அல்லாஹ் சொல்றான். வல் வாலிதாது யுர்திஃன அவுலாத உன்ன ஹவுலைனி காமிலைன். அந்த தாய்பால் என்பது வெறுமனே குழந்தையினுடைய பசி போர்க்கக்கூடிய உணவு மாத்திரமல்ல, அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய பல்வேறு வியாதியை தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மருந்து என்று இன்றைக்கு மருத்துவம் சொல்கிறது, அறிவியல் சொல்கிறது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்திலும் கூட எந்த அளவிற்குன்னா இறைவனை வழிபடுகிறோம் என்பதற்காக கூட, அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக கூட உன் ஆரோக்கியத்திற்கு கேடு ஏற்படக்கூடாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. கடுமையான குளிர், ஒதுவு செய்து விட்டுதான் தொழ வேண்டும். ஆனால் குளிர்கால காலகட்டத்திலே ஒதுவு செய்தால் உன்னுடைய உடல் நலம் பாதிக்கும் என்று சொன்னால் நீ தயமும் செய்து கொள். பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயணத்தில் இருந்த போதிலும் கூட இறைவனை வணங்க வேண்டும் என்று தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த பயணத்தால் உனக்கு பல்வேறு அவதிகள் ஏற்படும் என்று சொன்னால் தொழுகையை சுருக்கிக்கொள். ரமலானுடைய மாதத்தில் நோன்பிருக்க வேண்டும். அந்த நோன்பு காலங்களில் கூட உனக்கு வியாதி வந்து விட்டது என்று சொன்னால் அது உன்னுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று சொன்னால் மற்றொரு நாளில் நீ நோன்பை நோற்றுக்கொள் இஸ்லாம் சொல்கிறது. எந்த அளவிற்குன்னா ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபிகளாரோட ஹஜ்ஜுக்கு செல்றாங்க. அந்த நேரத்தில் அவருடைய தலையில் வந்து இந்த பேன் அதிகமாக இருக்குது. பொதுவாக ஹஜ்ஜிக்காகவோ உம்ராவிற்காகவோ இஹ்ராம் அணிந்தவர்கள் யாராக இருந்தாலும்
அவங்க என்ன செய்யணும்னா அவருடைய இஹ்ராம் அணிந்த நிலையில் சில காரியங்களை செய்யக்கூடாது. குறிப்பாக நகம் வெட்டுதல், முடிகளை களைதல் போன்ற காரியத்தில் ஈடுபடக்கூடாது. இஸ்லாம் சொல்லி இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட நிலையில இந்த கரபுபன் குஜிரா என்கிற ரபி தோழர் அவருடைய தலையை பார்க்கிறார். ரசூல் அவருடைய தலையில் இருந்து பேன் அப்படியே கொட்டுகிறது. மிகப்பெரிய வியாதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, யுஹுதீக ஹவாமு, உன்னுடைய அந்த பூச்சிகள் உனக்கு, அந்த உன்னுடைய பேன்கள் உனக்கு தொல்லை தருகிறதா? நாம் யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஹலிக ரஸக, தலைமுடியை மடித்துக் கொள். இஹ்ராம் நிலையில் இருந்தால் கூட உனக்கு ஒரு நோவினை என்று சொன்னால், அது உன்னுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று சொன்னால், ஃபஹலிக ரஸக, உடைய தலையை நீ மடித்துக் கொள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான், வலா தஹலிக்கு ரூஸக்கும் ஹத்தா யபுலுகல் ஹதீ மஹில்லா ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் பிஹி அதன். இஹ்ராம் அணிந்தவர் அவருடைய காரியங்கள் எல்லாம் முடிக்கின்ற வரையிலும் அவர் தலைமுடியை மறிக்க கூடாது என்று சொன்ன இறைவன் என் விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சட்டத்தை இறக்கினான். ஃபமன் கான மின்கும் மரீதன், யார் நோய்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவ் பிஹி அதம் ராசி, அவருடைய தலையில் வியாதி இருக்கிறதோ, அவரை தவிர. இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பாருங்க, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துல எந்த அளவிற்கு இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது. அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை வழங்கப்பட்ட நாம் அந்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு இஸ்லாமியின் மீது கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் விசாரிப்பான். இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு சின்ன அருள்கொடையாக இருந்தாலும் அது குறித்து நாளை விசாரிக்கப்படுவோம். அன்சாரி தோழர்கள் கடுமையான பசியினால் அவர்களுக்கு கிடைத்த ஒரு சில பேரித்தம்பளங்களை உண்டு விட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த விஷயத்திற்காக கூட, நீங்கள் அறிந்த இந்த உணவிற்காக கூட நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு சின்ன சின்ன அருள் கூடையாக இருந்தாலும் அது குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் கூடையான ஆரோக்கியத்திற்கு நாமே கேடு விளைவித்தோம் என்று சொன்னால், நாமே அதற்கு பங்கம் விளைவித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை சும்மா விடுவானா? நீ பார்க்கணும், எத்தனையோ வியாதிஸ்தர்கள் வியாதி ஏற்பட்டிருக்கும் போது சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. குறிப்பாக சர்க்கரை வியாதி உள்ளவங்க அவங்க இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இருந்தாலும் நப்சு கேட்காது, உள்ள மனுஷன் அதை பார்த்தவொன்னு திங்கிறங்கிற ஒரு ஈர்ப்பு ஏற்படத்தான் செய்யும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா, ஏதாவது விருந்துக்கு போயிருப்போம், நண்பரோடு எங்கேயா போயிருப்போம், அப்போ என்ன செய்யணும், அந்த மாதிரியான உணவுகள் நமக்கு முன்னால் வைக்கப்படுகின்ற பொழுது அப்படியே அதை பார்த்தவொன்னு ஆசை ஏற்படும், நம்ம கொண்டு தருவாங்க. நம்ம சுகர்னு சொல்லுவோம், சில ஆளுகள் சுகர் வியாதி, எனக்கு சுகர் இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். பரவாயில்ல, செவ்வாய் இருக்கிறத நான் சாப்பிடுங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க, ஒன்றும் நடக்காது. பிஸ்மி சொல்லிருங்க, ஒண்ணும் நடக்காது. பிஸ்மி சொன்னா ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கா? எது உன்னுடைய நோய் காலங்கள்ல உன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, உன்னுடைய உடலுக்கு கேடு தரக்கூடிய எதுவாக இருந்தால் அது உனக்கு ஹராம். குல்லு முஸ்கிரின் வ முஃப்தினின் ஹராம், மனிதருக்கு போதை தரக்கூடிய, மனிதருக்கு கேடு விளைக்கக்கூடிய எல்லாம் ஹராம்னு சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்துல வியாதிக்கு உள்ளாக்கப்பட்டவங்க இதை சாப்பிட்டா கண்டிப்பா வியாதி கூடும் தெரிந்த போதும் கூட பிஸ்மி சொல்லிட்டா ஒரு வியாதி உனக்கு வராது அப்படின்னு சில ஆளுக்க சொல்லி, இது ஒரு மூட நம்பிக்கை. சில நேரங்கள்ல சில இடங்கள் அந்த மாதிரி ஏற்படும். இப்படி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நாமே கேடு விளைவிக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் கண்டிப்பாக இறைவன் நமக்கு வழங்கிய இது போன்ற அறுப்புடைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம், ஓய்வு என்கின்ற இரண்டு அறுப்புடைகளையும் பாதுகாப்பது மிகப்பெரிய முக்கியம். அது மாத்திரமல்லாமல் அதற்காக அன்றாடம் அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். குறிப்பாக இறைவன் நமக்கு என்னென்ன அருள் கொடைகளை, ஞாபகத்துகளை வழங்கியிருக்கிறானோ அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு அதிகப்படும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், ஷக்கருத்தும் அசீதன்னக்கும், நான் உங்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளுக்காக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் ல அசீதன்னக்கும், பொருளாதாரம் என்ற அருளுக்கு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நாடினால் பொருளாதாரம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் என்கின்ற அந்த ஆசியத்திற்கு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அந்த உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இது இறைவன் சொல்லக்கூடிய வாக்குறுதி.
எண்ணற்ற இறைவனுடைய அருள் கொடைகளுக்கு அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில அதிகம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அருள் கொடையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்வது போன்று இறைவன் நமக்கு செய்த எண்ணற்ற அருள் கொடைகளை நினைவு கூர்ந்து அவனுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் பாக்கி அருள் புரிவானாக. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.